சின்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி உங்க சொந்த புள்ள என்ன பண்ணிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. போதும் மாமா, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. உங்க வீட்டுல இருந்து வந்த பணத்தை அவர் நிச்சயமா கையால தொடக்கூட மாட்டார். நான் என்ன சொன்னாலும் அவர் மனசுக்கு அதுக்கு தப்பாதான் படும். பூங்காற்று இன்று மாலை 6:30 உங்கள் ஜெயா டிவியில் காண தவறாதீர்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு கூட இங்கு எதுவும் இருக்கவில்லையே. இந்த இடத்தில் எப்படி தாமரை பூக்கள்? இந்த 4 சோமவார விரதத்தை விக்னமில்லாமல் முடித்துவிட்டால் யமன் கூட மாருதியை ஒன்றுமே செய்ய முடியாது. தாத்தா, இது அவ்வாறே நடக்கும் என்று தோன்றினால் எந்த ஒரு நிலைமையிலுமே இந்த விஷயத்தில் வெற்றி பெற விடவே மாட்டேன். இன்று 7:00 ஜெய் வீர ஹனுமான். ஏற்காடுல இருக்கிற சொத்து இப்படி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு கேட்டு வாங்குங்க. எனக்கும் சரவணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு காலத்துல நீங்களே என்ன மண்ண வாரி வீசல. கைய இன்று 8:30 கைராசி குடும்பம். கோர்ட்ல நாளைக்கு டேட் கொடுத்திருக்காங்க, நாளைக்கு தான் கேஸ் ஓபன் ஆகுது. நாளைக்கே நம்ம தரப்புல வந்து சாட்சி சொல்லிடுவாங்க. இவர் வந்த உடனே இவ்வளவு நடக்குது. இந்நேரம் மேடம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மேடம் அந்த கேஸுக்காக என்னெல்லாம் பண்றா, எதுல வந்து முடிஞ்சிருக்குன்னு நான் பார்த்தே ஆகணுமே. பாப்பேன். சொந்தங்கள் இன்று 9:00. நீ வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சனா அதுவும் ரொம்ப தப்பு. நீ எதுவுமே சொல்லனாலும் எனக்கு எல்லாம் தெரியும். உன்னால அந்த தீபா இல்லாம வாழ முடியாது. நான் மனைவி தானே, செத்தா செத்துட்டு போறேன். என்ன உளறிட்டு இருக்க? நீ என் மேல சந்தேகப்படுறியா பட்டுக்க, என் மேல பழி போறியா போட்டுக்க. ஐ டோன்ட் கேர் எனிமோர். இன்று 9:30 பெரிய இடத்து பெண்.